கணம் அருமையான உரையை மிகவும் பொறுமையாக கேட்க இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் தன்னால் தெரிக்கும் விடுதலை போர் கவிதைகள் வாயிலாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டூட்டியவர். இவர் ஒரு கவிஞர் மட்டுமல்லாமல் ஒரு எழுத்தாளர், பத்திரிகை அறிஞர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் தன்னுடைய பாட்டுகளின் மூலமாக சிந்தனைகளை மக்களிடம் தட்டி எழுப்பியவர். தன் தாய்மொழியால் தமிழ் மொழி மீது அளவு கலந்த பற்று கொண்ட இவர் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று போற்றி பாடியுள்ளார். விடுதலை போராட்ட காலத்தில் இவருடைய தேசிய உள்ள பல்வேறு கவிதைகள் மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தினால் தேசிய கவியாக அனைவரால் போற்றப்பட்ட மாபெரும் புரட்சி வீரனின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை விரிவாக காண்போம். பிறப்பு. சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் 1882 திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சுப்பிரமணியன். இவருடைய 5வது வயதில் அவருடைய தாயார் காலமானார். இவர் இளம் வயதிலேயே தமிழில் புலமைப்பிச்சு திகழ்ந்தார். இளமை பருவம். சிறு வயதிலேயே பாரதியாருக்கு தமிழ் மொழியில் சிறந்த பற்றும் புலமையும் இருந்தது. 7 வயதில் பள்ளியில் படித்து வரும் பொழுது கவிதைகள் எழுத தொடங்கினார். தன்னுடைய 11 வயதில் கவிப்பாடும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். இவருடைய கவிப்புலமையை பாராட்டிய எட்டயபுர மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். அன்று முதல் இவர் சுப்பிரமணிய பாரதியார் என அழைக்கப்பெற்றார். பாரதியாரும் திருமண வாழ்க்கை. பாரதியார் அவர்கள் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே 1897 செல்லம்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். தனது தந்தையின் இறப்புக்கு பிறகு வறுமை நிலையை அடைந்தார். சிறிது காலம் காசிக்கு சென்று தங்கியிருந்தார். பிறகு எட்டயபுர மன்னரின் அழைப்பை ஏற்று அரசனது கவிஞராக பணியாற்றினார். பாரதியாரின் இலக்கிய பணி. மீசு கவிஞன் என்றும் முண்டாசு கவிஞன் என்றும் தமிழ் இலக்கிய உலகம் போற்றும் பாரதியார் தாய்மொழியால் தமிழ் மொழியின் மீது மிகுந்த பெற்றோர்வராக திகழ்ந்தார். இவர் சமஸ்கிருதம், வங்காளம், இந்தி, ஆங்கிலம் போன்ற பிற மொழிகளிலும் தனிப்புலமை பெற்று விளங்கினார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆட்டிச்சுடி போன்ற பிற புகழ்மிச்ச காவியங்கள் பாரதியாரால் எழுதப்பெற்றன. 1912 கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். விடுதலை போராட்டத்தில் பாரதியின் பங்கு. சுதந்திர போரில் பாரதியின் பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாய் காட்டுத்திய சுதந்திர கண்ணலாய் தமிழ்நாட்டை வீறிகொள்ள செய்தது. சுதந்திர போரில் பாரதியார் இந்திய பத்திரிகை மூலம் விடுதலை உணர்வை தூண்டும் வகையில் பல எழுச்சியூட்டும் கட்டுரைகளை எழுதினார். இந்த பத்திரிகைக்கு தடை விதித்து பிரிட்டிஷ் ஆட்சி இந்த பலத்த ஆதரவு கண்டு பெறுவதைக் கண்ட பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியா பத்திரிகைக்கு தடை விதித்து அவரை கைது செய்து சிறையிலும் அடைத்தது. அது மட்டுமல்லாமல் விடுதலை போராட்ட காலத்தில் தேசம் உள்ள பல்வேறு கவிதைகள் படைத்த மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவியாக அனைவராக கொச்சப்பட்டார். இவர் சுதேசமித்திரன் உதவி ஆசிரியராக நவம்பர் 1904 முதல் ஆகஸ்ட் 1906 வரை பணியாற்றினார். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடுவோமே என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தன் பாட்டின் மூலம் சுதந்திர தாகத்தை வெளிப்படுத்தியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இறப்பு. 1921 ஜூலை மாதம் திருவல்லிக்கேணியில் உள்ள பாரதசாரதி கோவிலுக்கு சென்றபோது எதிர்பாராவிதமாக அந்த கோவில் யானையால் தூக்கி எறியப்பட்டதால் பலத்த காயமுற்று நோய்வாய்ப்பட்டார். பிறகு 1921 11 தேதி தனது 39வது வயதில் உலக வாழ்விலிருந்து விடுதலை பெற்றார். எனக்கு உரையாட உதவியதற்கு நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பிரணவ பிரணாம்ஸ். மாணவ வந்தனம். அனைவருக்கும் வணக்கம். நான் சுபாஷ் சந்திர போஸ் செல்லத்தில் பேச வந்துள்ளேன். சுபாஷ் சந்திர போஸ் 1897 ஜனவரி 23 நாள் ஒரிசாவின் கத்தாக்கி ஜானகிநாத் போஸ் மற்றும் பிரபாவதி தேவிக்கு மகனாக பிறந்தார். குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு சிறந்த மாணவராக போஸ் திகழ்ந்தார். 1919 பிரசிடென்சி கல்லூரியில் போஸ் இணைந்தார். பேராசர் ஓட்டன் என்பவரை இந்திய விரோத கருத்துக்களாக தாக்கியதாக கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டார். பின் போஸ் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் பட்டம் பெற்றார். 1918 பிஏ தத்துவங்களில் பட்டம் பெற்றார். அடுத்த ஆண்டு கேம்பிரிட்ஜ் பிக்ஸ் வில்லியம் கல்லூரியில் இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் வென்றார். தனது தந்தையின் விருப்பத்திற்கு இணைந்தார் சிவில் சர்வீஸ் துறையில் வேலைக்கு இணைந்தார். அது நீண்ட காலம் இழக்கவில்லை. ஏனெனில் ஆங்கிலருக்கு அடிமையாக வேலை செய்வதாக எண்ணி அவர் பணியை ராஜினாமா செய்தார். பின் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் போஸ் தன்னை இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து சித்தரஞ்சன் தாஸின் வழிகாட்டுதலிலும் ஆதரவிலும் போஸின் பாய்ச்சல் அதிகரித்தது. அதனுடன் இந்திய தேசிய காங்கிரஸில் இளைஞரணி தலைவராக உயர்ந்தார். வங்காள மாகாணத்தில் காங்கிரஸ் செயலாளராகவும் பொறுப்பேற்றார்.
தொடர்ந்து சித்தரஞ்சன் எழுதிய ஃபார்வர்டு செய்தித்தாளுக்கு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்திய தேசியவாத அணுகுமுறை மற்றும் பங்களிப்பு ஆங்கிலேயருக்கு ஒத்துவிடவில்லை. எனவே 1925 மாண்டலேயில் சிறையில் அடைக்கப்பட்டார். பின் அதில் அப்போது நடத்தப்பட்ட வங்கதேச சட்டமன்ற தேர்தலில் சிறையில் இருந்தவாறே வென்றார். தங்களது தடங்கல்கள் அத்தனையும் மீறி ஒருவரால் சிறையில் இருந்தவாறே வெற்றி பெற முடியும் என்றால் அது அவர் நமக்கு அச்சுறுத்தல் என்று பிரிட்டிஷ் அரசு நினைக்கத் தொடங்கியது. எனவே 1930 கல்கத்தாவில் மேயராக போஸுக்கு பதவி வழங்கப்பட்டது. அப்போது ஐரோப்பிய நாடுகளின் பயணம் மேற்கொண்டு முசோலினி உள்ளிட்டோரை சந்தித்து சுதந்திரத்திற்காக உதவி கேட்டார். இவ்வாறு பல சம்பவங்கள் மூலம் போஸ் மிகவும் புகழ்பெற்ற தலைவரானார். அவரது புகழ் கண்டு வியந்த மற்ற தலைவர்கள் அவரை காங்கிரஸ் தலைவராக நியமிக்கவிருந்தனர். ஆனால் மகாத்மா காந்தி போஸை தலைவராக எதிர்ப்பு தெரிவித்தார். காரணம், போஸ் ஆங்கிலத்திற்கு எதிராக கடுமையாக நடந்து கொள்வதால் அதை அவர் ஏற்கவில்லை. காங்கிரஸுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டு போஸ் தனது சொந்த அமைச்சரவையை உருவாக்கினார். June 22, 1939 அன்று தலைவர் பதவியிலிருந்து விலகினார் போஸ் பின் ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை துவங்கினார். இதற்கு ஆங்கிலேயர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஜெர்மனியின் உதவியுடன் ஆசாத்தின் என்ற வானொலி ஒன்றின் மூலம் அந்நாட்டிலிருந்து வெள்ளையர்களுக்கு எதிராக முழங்கினார். அடுத்து இந்தியாவின் சுதந்திரத்திற்கு ஜெர்மனி மற்றும் ஜப்பானின் உதவியை நாடினார். ஹிட்லரை போஸ் சந்திக்கையில் இந்தியர்கள் காட்டுமிராண்டிகள் என்று அவரது புத்தகத்தில் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டி அந்த வாக்கியத்தை திரும்பப் பெற போஸ் செய்தார். ஹிட்லர் இந்தியா சுதந்திரம் பெறுவது கடினம் என்று தெரிவித்தார். அதற்கு போஸ் எனக்கு எவரும் அரசியல் சொல்லித்தர தேவையில்லை என்று அவங்கள் அதிபருக்கு கூறுங்கள் என்று மொழிபெயர்ப்பாளர்கள் கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். உலகில் முதல் முறையாக தன்னிடம் ஒருவர் அப்படி கூறியதனால் போஸின் திறனை நினைத்து ஹிட்லர் வியந்தார். போஸ் ஜெர்மனியின் தற்போதைய தலைநகரான பெர்லினில் இருந்து ஆங்கிலர்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 3000 இந்திய கைதிகளை விடுவித்து இந்தியாவில் ஆங்கிலர்களுக்கு எதிராக போராடும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைத்தார். 2nd உலகப் போரில் ஜெர்மனியின் வீழ்ச்சி மற்றும் போரில் பல இனங்களை சந்தித்த போஸ் 1943 ஜெர்மனியில் இருந்து நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜப்பானை அடைந்தார். சுபாஷ் சந்திர போஸுக்கு ஐஎன்ஏ அசாத் ஹிந்து பாஜி நேதாஜி என்று அறியப்பட்டார். நேதாஜி இராணுவ துருப்புகளை ஒன்றிணைவது மட்டுமல்லாமல் தென்கிழக்கு ஆசியாவில் குடியேறியிருந்த இந்தியர்களின் பெரும் ஆதரவையும் பெற்றார். அதேபோல் இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் அணியையும் உருவாக்கினார். 1944 நேதாஜி மக்களிடையே ஒரு வெளிச்சு உரையை துவங்கினார். மக்களிடம் உங்கள் ரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை தருகிறேன் என்று வசனங்கள் மூலம் மக்களை கவர்ந்தார். பலரும் விடுதலை துடிப்புடன் நேதாஜி பக்கம் திரும்பினர். ஆங்கிலர்களுக்காக பர்மா தலைமையில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் விளைவாக மணிப்பூர் இக்பால் நகரில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது. மற்ற நாடுகளின் நடத்தால் ஜெர்மனி மற்றும் ஜப்பான் ராணுவம் பர்மா மீது கடும் தாக்குதல் நடத்தியது. எனவே நேதாஜிக்கு பின்வாங்கும் சூழல் ஏற்பட்டது. இதுவே நேதாஜிக்கு கடும் வீழ்ச்சியாக அமைந்தது. அதன் நேதாஜி நேதாஜிக்கு உதவ கோரி ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்ட நேதாஜி விபத்தில் மறைந்தார் என்று வரலாறு கூறுகிறது. ஜப்பான் படை விமானமான மீட்சுபிசிக்கு 21 விபத்திற்குள்ளானதாகவும் அதில் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. 1992 இருந்தவர்களுக்கு தரப்படும் போஸ்ட்மஸ் முறையில் நேதாஜிக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அவரது ஆதரவாளர்கள் அவர் இறக்கவில்லை என்று ஏற்க மறுத்துவிட்டனர். போஸின் குடும்பமும் அந்த விருதை வாங்கவில்லை என்று என் உரையை உறுதிப்படுத்த. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.